மனைவிக்கு நோய் வந்தால் என்ன பிரச்சனைகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதான் அருள் வாழ்க்கை. அதே சமயத்தில் சரி இல்லறத்தான் அறுசுவை கிடைக்கின்றது, எழுகின்ற காமதி தனிப்பதற்கு மனைவி, மனைவிக்கு நோய் இருக்கக்கூடாதல்லவா? மனைவிக்கு நோய் இருந்தால் என்னாகும்? கணவன் அவடல் ஆரோக்கியம் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மனைவிக்கு நோய் இருந்தால் வாழ்க்கையோ? சரியா, மனைவிக்கு அவடல் ஆரோக்கியம் இருக்குது, கணவனுக்கு நோய் இருந்தால் வாழ்க்கையோ? அது அருள் வாழ்க்கையா? அது இருள் வாழ்க்கை. சரி, இருவருக்கும் நல்லபடி உடம்பு இருக்கிறது, இருவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார். பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் பிள்ளைகளுக்கு எப்போதும் ஊசியும் மருந்து மாற்றம் வந்தால் பிள்ளைகளை ராத்திரி அம்மா அம்மா என்று அழுகுது. அம்மா பிள்ளைக்கு ஜுரம், பிள்ளைக்கு ஒரு பையன் கா சைக்கிளில் விழுந்து கால் விழுந்து கால் ஒடிந்து கிடக்கு, கால் ஒடிந்து இருக்கு, கட்டு போட்டிருக்கிறான். அவன் வீடியோ மட்டும் அம்மா அம்மா அலறுகிறான். வீட்டில் நிம்மதி எது? அப்போ பிள்ளைகளுக்கும் அமைதி இருக்க வேண்டும். அதான் அருள். அருளுக்கு என்ன விளக்கணும்னா, நிம்மதியான வாழ்வு. குழந்தைகளுக்கு நோய் இல்லை, பிள்ளைகள் நல்லபடி கல்வி பள்ளிக்கூடம் சென்று வருகிறது, நல்லபடி படிக்கிறது, மனை கணவன் மனைக்கு நோய் இல்லை, வீட்டில் முதியவர்களுக்கு நோய் இல்லை, தாய் தந்தைக்கு நோய் இல்லை. இத்தனையும் அமைந்திருக்க வேண்டும். ஆரோக்கியமான வீடு, ஆரோக்கியமான மனைவி, ஆரோக்கியமான பிள்ளைகள், ஆரோக்கியமான வாழ்வு, வறுமை இல்லா வாழ்வு, பால் பாக்கியம், வீட்டில் பசுமாடு இருக்க வேண்டும். இல்லைன்னா அதை பற்றி அவசியம் இல்லை. பால் காலையில் தேவையான பால் கிடைக்கும், டீயோ பாலோ அவன் விரும்புகின்ற உணவு எல்லாம் அமைந்து கிடக்கு. எல்லாம் எந்த இதுவும் இல்லை என்ற வாழ்வு, எதுவும் இல்லை இல்லை வறுமை என்ற பேச்சே இல்லாத வாழ்க்கை, அதுதான் அருள் வாழ்க்கை. அதை தருவது எதுன்னு, அதுதான் ஆசான் அகத்தீசன் தர வேண்டும், புண்ணியம் தர வேண்டும். புண்ணியவனுக்கு தான் ஆசான் அருள், ஆசான் அகத்தீசன் அருள் செய்வார். அவர்களும் புண்ணியவான் அல்லவா? அருந்தபசிகள் மட்டும் இல்லை, அருந்தபசிகள் அருந்தபம் செய்தவர்கள் மட்டுமல்ல, புண்ணியவான்கள் கூட. புண்ணியவான்கள் இல்லாமல் அருந்தபம் செய்ய முடியாது. பாவிகள் அருந்தபம் செய்ய முடியுமோ? பாவிகளுக்கு வைராக்கியம் கிடைக்குமோ? பாவிகளுக்கு அந்த ஆற்றல் உண்டாகுமோ? கிடைக்கும், வைராக்கியம் வராது. பாவிகள் என்ன, பாவிகளுக்கு அந்த பாவிகள் காமத்தி வெல்லுவானோ? பாவிகள் பொருளாதாரத்தை கண்டு அஞ்சு பாவிகள் பொருளாதாரத்தை கண்டு மயங்காமல் இருப்பானோ? பாவிகள் தான் பொருளாதாரத்தை கண்டு மயங்குவான். பாவிகள் காமத்தில் விழுந்து மடிவான். பாவிகள் பாசத்தில் உழந்து மாது பாசம். அப்போ வந்த பாசத்தில் அகப்பட்ட அல்ல, வந்த பாசத்திலிருந்து உடைத்திருவது காற்றல் யாருக்கு தருவான்? புண்ணியவான்களுக்கும் ஆசான் ஆசி அகத்தீசன் ஆசி பெற்றுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நான் சொல்லப்பட்ட ஞானிகள் அத்தனை பேரும் புண்ணியவான்கள். இவர்கள் ஆசி பெற வேண்டும். எதுக்கு பெற வேண்டும்? நான் வெல்ல முடியாத ஒன்றை வெல்ல வேண்டும். எதையா வெல்ல முடியாத ஒன்று? நான் மரணத்தை வெல்ல வேண்டும். அது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம்தான். அது ஒரு கடினம் அல்ல, படுக்கிட்டே போக வேண்டும், போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்காக சோறு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அது சாதிக்க முடியுமா? சாதிக்கலாம். யார் எப்படி சாதிக்கலாம்? அன்னதானம் செய்ய வேண்டும். மாத இருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். மாத இருவருக்கு என்று மாத இருந்தால் மாத இருவர் செய்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.